வணக்கம் டேக்ஸ் அண்ட் ஷார்ட் ஆன்சர்ஸ் டேக்ஸ் அண்ட் ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்து ஒரு வாக்கியத்தின் இறுதியிலையும் இறுதியில் வர்றது டேக்ஸ்ன்னு சொல்லுவோம் ஷார்ட் ஆன்சர்ன்ற வந்து ஒரு கேள்விக்கு சுருக்கமாக பதில் சொல்கிறதுக்கு ஷார்ட் ஆன்சர் சொல்லுவோம் டேக்ஸ் அண்ட் ஷார்ட் ஆன்சர்லாம் முதல்ல ஷார்ட் ஆன்சர் பார்ப்போம் இப்போ வாருங்க உதாரணமாக ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன் தம்பி நீங்கள் படிக்கிறீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு ஆமாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் இங்கிலீஷில் வந்து பிரதர் டு ஸ்டடி அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு ஆன்சர் வந்து மூணாவது லைனில் பாருங்கள் எஸ் ஐ டூன்னு இருக்குது இது ஷார்ட் ஆன்சர் டு யூ ஸ்டடி எஸ் ஐ டூ டி ஒர்க் எனி வேர் எஸ் ஐ டூ இப்பெல்லாம் அவர் கேள்வி கேட்டால் ஆமான் ஷார்ட்டாக சொல்கிறது எப்படி அப்படின்னு தான் பார்க்கணும் இப்போ ப்ராக்கெட்டில் கொடுத்துற பாருங்கள் எப்படி அதை கொண்டு வரது என்ன டு யூ ஸ்டடின்னு கேட்டால் எஸ் ஐ ஸ்டடி இன் எ காலேஜ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஐ எம் எஸ் ஐஎம் ஸ்டடினு கூட சொல்லுவாங்க தப்பாக அதுவும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் நம்ம புரியுங்களா இதுலேருந்து அந்த ஸ்டடின்றது இருக்கு இல்லையா எஸ் ஐ ஸ்டடி இன் ஏ காலேஜ் அந்த ஸ்டடியை நம்ம பிரிக்கும் போது நான் உங்களை ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா ப்ரெசனஸ்னா டூ வரணும் ஐ வந்தா ஐ டூ ஸ்டடின்னு பிரிக்கலாம் அது ஐ டூ ஸ்டடி இன் ஏ காலேஜ் இப்போ ஐ டூன்றதை வச்சுக்கிட்டு மீது அத்தனை விட்டுணும் ஆன்சர் இல்லை எஸ் ஐ டூ புரியுதுங்களா எஸ் ஐ டூ படிக்கிறதுனா ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது எஸ் ஐ டூன்னு சொல்லுவோம் ஷார்ட் ஆன்சர் இல்லை இல்லைன்னு சொன்னால் நெகட்டிவ் வந்துடும் நோ ஐ டோன்ட்டுன்னு வந்துடும் அதுதான் ரொம்ப சிம்பிள் இல்லையா இப்போ நான் எனக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் டியூ ஒர்க் எனிவேர்

ட டீட்டெயிலாக எப்படி இது ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சு பிடிஎஃப் ஃபைல் அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மீண்டும் சந்திப்போம்